ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இது ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் வீடியோ இல்லை நான் ஒரு கெட்டு நோமி வீடியோ மாதிரி பண்ணலான்ட்டு இருந்தேன் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னால் ஃபியூ வீக்ஸ் வர முடியாது ஃபியூ டேஸ் முன்னால் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஒரு ஆஸ்மிய கொஷின்ட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நான் நினச்சே பார்க்கல நிறைய ரெஸ்பான்சஸ் வரும் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்பீங்கன்ட்டு பட் நிறைய கொஷின்ஸ் வந்ததுனால நான் நினச்சேன் ஓகே சரி இதே ஒரு கொஷன் ஆன்சர் வீடியோ மாதிரி போடலாமேன்ட்டு அது நல்ல தான் போட்டுருக்கேன் ஸோ உங்கள் காஃபி டீ அவங்களோட ஃபேவரட் பெவரேஜ் எடுத்துன்னு வாங்க நாங்கள் வந்து நிறைய பேச போகிறோம் ஸோ கண்டிப்பாக வேண்டியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு காமன் கொஷின் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் வந்து யூஎஸில் நார்த் கேரளினா என்சின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கேங்க ஃபஸ்ட்டு நான் வந்து நான் கல்யாணம் ஆன வந்ததுலேருந்தே நான் வந்து இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கேன் ஸோ நான் இங்கே வந்து ஒரு எட்டு வருஷம் ஆயிருக்கோம் மாரஸ்வில் ஒரு ஊர் இருக்குது அந்த சிட்டியில் தான் நான் இருந்தேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மாரஸ்வில்லைனா எனக்கு அங்கே விட்டு வர மனசே இருக்கலை மாரஸ்வில் நிறைய நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரில் நிறைய பேர் இருக்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஜெயநகர் ஃபோர்த் பிளாக்ன்ற ஒரு இடம் இருக்கு நான் அங்கே தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது வெளில கால் வச்சாலே அவங்களுக்கு வந்து எல்லாம் கிடைக்கும் வாக் பண்ணுற டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் பெரிய லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லோஸு ஹோம் டிப்போ எல்லாமே கிடைக்கும் அந்த அந்த தான் மாரஸ் வில் இருந்தது சோ அங்க ஆனா அங்க தான் இருந்தோம் நாங்க சொந்த வீடு வாங்குறப்போ நாங்க வந்து ஏபெக்ஸுக்கு வந்தோம் மாரஸ் வில்லேருந்து இருந்து ஏபெக்ஸுக்கு வந்தப்போ எனக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா அங்கே வந்து க கதவை திறந்தா போகிறோம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாலே எல்லா கடைகளும் இருக்கும் பட் இங்கே வந்து டோட்டலி ஆப்போசிட் எதுக்கு எடுத்தாலும் கார் கண்டிப்பாக தேவை ஒரு குட்டி ஐட்டம் ஒரு டார்கெட் போகணும் இல்லைன்னா ஒரு இண்டியன் ஸ்டோர் ஒரு டெம்பிள் போகணுன்னா கூட கார் தேவை ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் இப்போ பழகி போயிடுது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிளேஸ் அண்ட் இங்கே வந்து நிறைய ஒரு அப்பார்ட்மெண்ட் விட நிறைய ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் நிறைய இருக்கும் கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி தான் நாங்கள் வீடு வாங்கி இங்கே இருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்களான்ட்டு அதுக்கு ஷார்ட் ஆன்சர் ஆஸ் ஆஃப் நவ் நான் வேலை பார்க்கல நான் வந்து யூஎஸ்லேருந்து வந்து யூஎஸ்கு வந்தப்போ என்கிட்ட ஒர்க் வீஸா இருக்கல எங்கே ஸோ ஒர்க் வீஸா இல்லைனா இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அண்டு கண்டிப்பாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நம்ம ஊரில் இருந்தால் கூட நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அதனால என்னால் ஒர்க் பண்ண முடியல மேரேஜ் தான் லாஸ்ட் செமஸ்டர் எயிட் செமஸ்டர் பேப்பரே நான் வந்து எழுதினேன் நான் வந்து பேசிக்ல இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ அந்த அங்கே முடிச்சுட்டு வந்தோடனே இங்கே வந்துட்டேன் நான் இங்கே வந்து வேலை இருக்கலை அண்ட் சேஷன் எப்படியோட ஒரு கேரக்டர்னா அவர் வந்து ரூத்ஸ் ராமானுஜன் ஸோ கண்டிப்பாக ஒரு இந்தியன் ஸ்டோர்லாம் இங்கே உங்களுக்கு கேஷுக்கெல்லாம் வேலைக்கு எடுப்பாங்க நான் சொன்னேன் அந்த மாதிரி போட்டா இல்லைன்னா ஒரு குட்டி பேக்கரி எல்லாம் இங்கே நம்ம இந்தியன் பேக்கரிஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வேலைக்கு நான் போறேன்னை கேஷ் கொடுக்குற வேலைக்கு சேஷம் வந்து இல்லவே இல்லை நோ உனக்கு வந்து லீகலாக நீ போகணும் உனக்கு படித்து உன்னால் போக முடியுமா நீ போ இல்லைன்னா வேலைக்கு அப்படி வேலைக்கு அப்ளை பண்ணி சாரி உன்னால் போக முடியுமா நான் நீ போ இந்த மாதிரி ஷார்ட் கட் ரூட்ஸ் நோ வேஸ் சொல்லிட்டா ஸோ நானும் கரெக்ட் இல்லையா எங்களுக்கு ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் பாதிக்கப்படும் அவங்களோட ஒர்க்கில் காமிக்கும் ஸோ வேண்டான்ட்டு நான் விட்டுட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் டூ தௌசண்ட் எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைச்சது எங்க அப்பா மூலமா அப்போ சிட்டிசன்ஷிப் கிடைச்சோடனே நான் வந்து ஷேஷன் சொன்னேன் ஓகே நான் இப்போ வேலை பார்க்கலாமா அன்ட்டு அமேசிங் ஹஸ்பண்ட் தான் நான் சொல்லணும் நீ வேலைக்கு போ அண்ட் வேலைக்கு போகிறத விட உனக்கு பிடிச்ச வேலைக்கு போ யூஸ்வலாக கண்டிப்பாக நிறைய பேர் யூஎஸ்கு வந்தால் எல்லாருமே பொதுவான விஷயம் ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தான் சம்பாதிக்க தான் வருவோம் ஸோ அவர் ஐடி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கண்டிப்பாக எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே இல்லைன்னு எல்லா வைஃப்மே என்ன சொல்றது ஒரு பார்ட்னர் என்ன சொல்லுவா ஐயோ நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்க நீ கண்டிப்பாக ஐடிக்கு தான் நீ போகணும் ஒரு அப்ளை கம்ப்ளை கம்பெனிக்கு அப்ளை பண்ணி தான் சொல்லுவாங்க ஆனால் ஷேஷன் டோட்டல் ஆப்போசிட் இ வாஸ் லைக் என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ உனக்கு கேஷியர் ஜாப் போகணுமா நீ போய்க்கோ உனக்கு ரிசப்ஷனிஸ்ட் பிடிக்குமா ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் பிடிக்குமா போ வேலைக்கு அப்ளை பண்ணுவோம் உனக்கு என் டீச்சர் வேணுமா அப்ளை பண்ணு எந்த ஜாப் உனக்கு பிடிக்குமோ நீ அதுக்கு அப்ளை பண்ணு ஸோ அவரே எனக்கு சொல்கிறப்போ அதுவும் யூஎஸ் என்ன மாதிரி ஒரு பிளேஸ்னால் அந்த படித்த படிப்புக்கு நீங்கள் வேலைக்கு போகணுன்ட்டு ஒரு அவசியமும் இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் நீங்கள் கேஷியர் ஜாபுக்கு போகலாம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் ஐடி ஜாபுக்கே போகலாம் நோ ஒன் கேர்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல வர நான் இருக்கிறப்போ நான் வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச ஜாப் நான் வந்து இந்த குட்டி குட்டி கடைகளில் அப்ளை பண்ணேன் அப்போ மாரிஸ்வல்ல இருந்தோம் ஸோ அப்ளை பண்ணப்போ எனக்கு பெட் ஸ்மார்ட்ன்ற ஒரு கடை ஸோ கண்டிப்பாக பெட் ஸ்மார்ட் பேர்லேயே தெரியும் பெட் சம்மந்தப்பட்ட கடை ஸோ டாக்ஸு கேட்ஸு என்ன பெட்டு இருக்கீங்களோ அந்த ஐட்டம்ஸ் அந்த கடையில் கிடைக்கும் ஸோ இப்போ இருக்கும் அது இருக்குது அண்ட் அந்த கடையில் தான் நான் வேலை பார்த்தேன் பெட்ஸ் மாட்டில் நான் சிக்ஸ் மந்த்ஸுக்கு வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த் கண்டிஷன் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுது ஸோ அதனால் நான் வந்து ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா நின்றுண்டே இருக்கணும் இல்லையா கேஷியர் ஜாப் அதனால அங்கே ஒர்க் ஸ்டாப் பண்ணி எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சேன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போய் மிஸ்கேரேஜ் ஆகிடுதுன்ட்டு நான் இந்தியாவுக்கு போயிட்டேன் இந்தியாவுக்கு நான் போனோன்னா கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸ் ஒன் மந்த்துக்கெல்லாம் போவே மாட்டேன் இந்தியாவுக்கு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு தான் நான் போவேன் ஸோ அப்படி இருப்போ யாருங்க எனக்கு வேலை கொடுக்க போகிறா லீவும் கொடுக்க போகிறா இல்லை ஸோ நான் அதை வந்து வேலைக்கு ரிசைன் பண்ணிவிட்டு எல்லாம் பேப்பர் போட்டு நான் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் டூ த்ரீ இயர்ஸ் வென்ட் பை ஆஃப்கோர்ஸ் யூஎஸ் இந்தியாவிலேருந்து யுஎஸ்க்கு வந்து நாங்கள் குழந்தையில ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் குழந்த வந்த அப்புறம் ஆறுனா வந்துட்டா ஸோ ஆனால் வந்தப்போ கண்டிப்பாக குட்டி குழந்தைய நான் விட்டு போக முடியாது ஸோ அவள் கொஞ்சம் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் இருக்கட்டும் அப்புறம் நாங்கள் வேலைக்கு பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் நடுவில் பிஸ்னஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் படிச்சுடு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதில் ஒரு ஜாப் அந்த ஃபீல்டில் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப் கிடைக்கணும்ன்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் சரி நாங்கள் திரும்பி இந்தியாவுக்கு போயிட்டு வந்தோம் வந்து அப்ளை பண்ணான்னு பார்த்தேன் இங்கே சூப்பர் ரிசெஷன் சாரி ரிசெப்ஷன்ட்டு சொல்ல சூப்பர் ரிசெஷன் ஸோ அதுக்கும் எனக்கு அப்ளை பண்ண முடியல அப்புறம் எனக்கு இப்போ ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறதுனால நான் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணலை என்ன ஹெல்த் கண்டிஷன் அப்புறம் சொல்லுறேன் பட் ஆஸ் ஆஃப் நோ வேலைக்கு ட்ரை பண்ணல எனக்கு வந்து ஐயோ சம்டைம்ஸ் ரொம்ப தோணும் எனக்கு எல்லாரும் வேலை பார்க்குறா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் என் ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும் எனக்கு என் கிளாஸ்மேட்ஸ் என் கூட படித்தவா எல்லோருமே வேலை பார்க்குறா அந்த டைம் எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு நானும் வேலை பார்க்கணும் எப்போ பார்க்க போகிறேன்ட்டு இருக்கோம் பட் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீவர் என்னென்னா உனக்கு எப்போது என்ன ஆகுமோ அப்போ தான் ஆகும் அதுக்கு முன்னால் பின்னால் ஆகாது ஸோ எனக்கு தெரியும் எனக்கும் கிடைக்கும் நானும் வேலை பார்க்க போகிறேன் பட் அதுக்கு வர டைமில் தான் எனக்கு கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் இட்ஸ் ஓகே ஐ வில் டேக் இட் ஸ்லோ இப்போது இப்போது என்ன ஆ ஆகிட்டுருக்கோ அதுக்கு ஏற்றாப்பில் நான் வந்து ஐ எம் ஓகே ஸோ ஆஸ் ஆஃப் நோவ் எனக்கு வந்து அந்த டென்ஷன் இல்லை அண்ட் இப்போ எனிவே ரிசெஷன் ஸோ யாரும் வேலைக்கு எடுக்கவே மாட்டேங்கிறேன் இன்ஃபேக்ட் வெளியில் வேலை விட்டு நிறைய பேர் தூக்கின்னு இருக்கா ஸோ அந்த டைம்ல எனக்கு வந்து ஐ எம் ஓகே நம் ஐ அம் ஹாப்பி பட் கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது வேலையை பார்க்கணும் எனக்கு யூடியூபும் கண்டினியூ பண்ணும் வேலை பார்க்கணும் பிளஸ் ஆர்னா கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கலாம் எப்படி போகிறதுன்ட்டு நெக்ஸ்ட் கொஷின் வந்து நீங்க எப்படி வீடியோஸும் போட்டு வீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு குட்டி குழந்தை கூடன்ட்டு கண்டிப்பா நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா வீடு எவ்ரி டைம் கிளீனாக இருக்குமா இருக்காதுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராட அந்த சைடு ஆக்சுவலி ஓரளவு கிளீனாக இருக்குது பட் எவ்ரிடே இதே மாதிரி இருக்குமா நோ வேஸ் சில டைம் வேர்ஸ்டாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த சாட்டர்டே சண்டே வந்ததுன்னா எனக்கு மூடே இருக்காது கிளீன் பண்ணுறதுக்கு நான் எல்லாத்தையும் அப்படி எப்படி விட்டுருவேன் சேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவா ஸோ பாத்திரம் நிறைய இருந்ததுன்னா ஹி வில் ஆல்சோ வாஷ் இல்லைனா நான் வந்து போயிருக்குவேன் அவர் வந்து தொடைப்பா ஸோ சம்திங்கில் எதாவது நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம் பட் எனக்கு வந்து என்னென்னா நாங்கள் க்ளீனாக வச்சுக்க வச்சுக்க குழந்தையும் அதை பார்த்து கற்றுப்பா ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ நல்லா புரியறதுங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆர்னாக்கு வந்து அவ அவகிட்ட சொன்னேன் நீ டே கேர் போகிறல டே கேரில் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்க அந்த டீச்சர் பாரு எங்களோட பிளேரூம் எப்படி இருக்கு உன்னோட பிளேரூம் எவ்வளோ பருத்தி போட்டிருக்க வாடிக்கான எனக்கு ஹெல்ப் பண்ண அம்மா தானே பண்ணணும் எனக்கு ஹெல்ப் பண்ணு க்ளீன் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த அந்த குழந்தைக்கு தெரியுறது ஓ நாங்களும் க்ளீனாக வச்சுக்கணும்ட்டு அவ்வளோ எனக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணி நான் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு கிளீன் ஆனப்புறம் நான் சொன்னேன் பாருனா எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாரு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு ஃபியூ ஒரு நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து அந்த ஹோல் டே நாங்கள் மேலே போகல ஸோ க்ளீனாக தான் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டே கூட்டின்னு போகிறப்ப அவன் என்ன தெரியுமா சொன்னான் மை காட் அம்மா இப்போ புதுசாக அந்த வார்த்தை கத்துருந்துருக்கா ஓமை காட் மை காட் அம்மா க்ளீன் கிளீன்ட்டு அவன் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ எனக்கு வந்து என் மைண்ட்ல என்னன்னா கண்டிப்பா இப்ப நான் வந்து ஓரளவு கிளீனா இருக்கேன்னா அது கண்டிப்பா என்னோட பேரண்ட்ஸ்னால எங்க அப்பானால எங்க அம்மா எங்க பாட்டி மூணு பேருமே நல்லா கிளீனா வச்சுப்பா எஸ்பெஷலி எங்க அப்பா அண்ட் பாட்டி சோ அதனால எனக்கும் அந்த கிளீனா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை சேம் வே நான் வந்து கிளீனா வச்சுட்டேன் நாங்க நானும் சேஷன் ரெண்டு பேருமே கிளீனா வச்சுட்டோம்னா குழந்தைகள் வந்து அதை பார்த்து கத்துப்போ இல்லையா அவங்களுக்கும் வந்து நாங்களும் கிளீனா வச்சுக்கணும் ஓ இது பார்த்தா டர்டியா இருக்கு நாங்க இப்படி வச்சுக்க கூடாதுன்னுட்டு ஒரு வரும் ஸோ அதனால எனக்கு எவ்வளோ முடியுமோ நான் வந்து ட்ரை பண்ணுவேன் க்ளீன் பண்ணுறதுக்கு பட் அதனால டே இருக்குமா கண்டிப்பாக இருக்காதுங்க சம்டைம்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் இருக்காது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்போ குக்கிங் கற்றுண்டிங்கன்ட்டு நான் வந்து கல்யாணம் ஆனப்புறம்தான் கற்றுந்தேன் பிஃபோர் தட் எனக்கு தெரியும் நான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் எங்கள் அம்மாக்காட்டும் எங்கள் காட்டும் சம்மர் ஹாலிடேஸ் ஆகிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஃபுல் டைம் பெரியம்மா தான் இருப்போம் ஸோ அங்கே வந்து பெரியமா எப்போவுமே எங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் யூ ஷுட் பி இன்டிபெண்ட் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும் இல்லைன்னா ஃபேமிலிக்காக சமைக்கணும் இல்லை உங்களுக்காக நீங்கள் சமைக்கணும் ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு குக் ஸோ அதனால நான் வந்து பெரியமாக்க நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் அம்மாவுக்கும் சரி அம்மாவுக்கு முடியலன்னா நாங்கள் நானும் பிரியா பாரத் மூணு பேருப்பையும் குக் பண்ணுவோம் ஸோ அதனால அங்கே கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி அசிஸ்டண்ட் வேலை தான் பண்ணிட்டுருந்தோம் மல்யாணம் ஆன அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே கற்றுண்டேன் எப்படி குக் பண்ணுறதுன்ட்டு ஸோ எதுவான ஒரு டிஷ் பண்ணோன்னா பண்ணனும்னா நான் வந்து எங்க அம்மா கிட்ட கேட்பேன் கால் பண்ணி வீடியோ கால் போட்டு இப்போ பை காட்ஸ் கிரேஸ் இப்போதான் இந்த வீடியோ கால் ஃபெசிலிட்டி வாட்ஸ்அப் எல்லாம் வந்துடுது இல்லையா ஸோ அதனால கால் பண்ணி கேட்பேன் அம்மா இதை எப்படி பண்ணணும் ஸோ அம்மா எனக்கு கன்சிஸ்டன்சி செல்வாய் இதை போடு அதை போடுன்ட்டு இல்லைன்னா பெரியம்மா கல்யாணி பெரியம்மா இஸ் த பெஸ்ட் குக் தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு வரைக்கும் பெரியம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இன்னும் யாருக்கையிலையும் நான் சாப்பிட முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை விட அவங்களோட ஒரு அன்பு அந்த குக்கிங்கில் தெரியும் அவங்களோட லவ் அந்த குக்கிங்கில் தெரியும் அவ்வளோ நல்லா பண்ணுவாள் ஸோ நான் எந்த ரெசிபினாலும் பெரியமா எப்படி பண்ணணும் நான் கேட்பேன் ஒரு தோசமாக வரைக்கிறதுலேருந்து பெரியமானோட ரெசிபி தான் ஸோ அது வந்து எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும் எங்கள் அம்மா சொல்லுவாள் என்னடி டி பெருமாடைக்கு சாரி எங்க அம்மாவே சொல்லுவா என்னடி பெரியமாவை கேட்கலையா என்ன கேட்டிருக்கேன் சொல்லுவா ஏன்னா அவ்வளோ நல்லா சமைப்பேன் எங்க பெரியமா ஸோ பெரியமா கிட்ட கேட்டு நான் வந்து எழுதுவேன் பண்ணுவேன் இல்லைன்னா எங்க சப்போஸ் ஸ்டேஷனுக்கு பட் பர்டிகுலர் கனடா டிஷ் பிடிச்சிருக்குன்னா நான் வந்து எங்க மாமியார கேட்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து குக்கிங் காத்துனேன் அப்புறம் பண்ண பண்ண உங்களுக்கு பழக பழக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா இப்போ வந்து நான் வந்து யூடியூபும் பார்க்க மாட்டேன் எனக்கே தோணும் ஓ இதை போடலாம் அதை போடலான்ட்டு அப்படிதான் நான் வந்து குக் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து என்னைக்குமே ஒரு ரேஷியோன்ட்டு நான் வந்து சொல்ல முடியாது அதனாலதான் நான் குக்கிங் வீடியோஸ் போடுறப்போ கூட நான் வந்து யோசிச்சு யோசிச்சு போடுவேன் எனக்கு வந்து சிறு சடனே யாரென்னா எவ்வளோ ஸ்பூன்ஸ் நான் வந்து ஒரு ப ஒரு பர்டிகுலர் ஐட்டம் போடணும்னா எனக்கு சொல்ல தெரியாது நான் எல்லாமே கண்ணளவு தான் போடுவேன் ஸோ எனக்கு ஆஸ் ஆஃப் ஓரளவு ஒரு அளவு நல்லா குக் பண்ணுவேன் சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீக்கெண்ட் மூணு பேர் வராங்கன்னு சொன்னீங்கல யாரு அதுன்ட்டு ஸோ இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் இன்னைக்கு ஆக்சுவலி என்ன டே இன்னைக்கு இன்னைக்கு சிக்ஸ்த் இல்லையா உம் ஐ காட் சிக்ஸ்த் ஆயிடுத்து ஓகே ஸோ நைன்த் வர போகிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ரொம்ப ரொம்ப வருஷம் கிடைச்சிட்டு நாங்கள் நீட் ஆக போகிறோம் ஸோ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி பிளஸ்ட் ஸோ பார்க்கலாம் எப்படி யார் ஐ ஒட்டு சி தியோஸ் ரியாக்ஷன் தியோ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அதை ஒரு வ்ளாக பண்ணுறேன் அந்த பேர் வந்து நிறைய ஒரு ஸ்வீட் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸ்வீட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட வீடியோஸ் என்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நிறைய பேர் வந்து நான் எவ்ரிடே பார்ப்பேன் நிறைய அப்லோட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எவ்ரிடே டெய்லி அப்லோட் பண்ணுங்களான்னு சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில பேர் கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் எப்போ போட போறீங்கன்ட்டு கண்டிப்பா நான் போடுறேன் ஒன் பை ஒன் வீடியோ நான் போடுறேன் இந்தியாக்கு எப்போ நெக்ஸ்ட் போறீங்க கண்டிப்பா ஆஸ் ஆஃப் நவ் இல்லை பட் நெக்ஸ்ட் இயர் போகிறதா ரொம்ப பிளான் இருக்கு நாங்கள் வந்து கூடுமான வரைக்கும் எவ்ரி இயர் ஒன்ஸ் போயிடுவோம் அண்ட் குழந்தை இருக்கிறதுனால அவளுக்கு அந்த கனெக்ஷன் இருக்கணும் தாத்தா பாட்டி கூட இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கணும்ன்ட்டு எவ்ரி இயர் ஒன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக போகிறதா வச்சிருக்கோம் அண்ட் இப்போதான் நாங்கள் போயிட்டு வந்தோம் லிட்ரலாக ஒரு எப்போ ஏப்ரல் மேலே வந்தேன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் தான் வந்தேன் ஸோ ஆசைனா இல்லை ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் தான் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தியோ வந்து உங்கள் கூட எப்போதுலேருந்து இருக்கான் இல்லைனா நீங்கள் எப்போ அவனை கூட்டிகிட்டு வந்தீங்க இல்லைன்னு எப்போ வாங்கிட்டு வந்தீங்கன்ட்டு அவன் எயிட் வீக்ஸில் இருந்தப்போ நாங்கள் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்தோம் வீட்டுக்கு எயிட் வீக்ஸ்லேருந்து இப்போ இருக்கும் ஹீஸ் நோ அரௌண்ட் ஐ திங்க் செவன் இயர்ஸ் நினைக்கிறேன் ஆனால் செவன் இயர்ஸ் மாதிரி பார்க்கவும் இருக்க மாட்டான் அவனோட அவனோட ப்ளேஃபுல்னஸ்ஸு செவன் இயர்ஸ் ஆகிடுதான்ட்டுமே தெரியாது அவ்வளோ ஒரு பப்பி கேரக்டர் தான் அவன் நான் வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ்கு வந்தப்போ வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்தேங்க ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணோம் நிறைய டைம் எல்லா பக்கமும் ஷேஷன் நானும் ட்ராவல் பண்ணோம் எனக்கு அவ்வளோவா ஃபேமிலி விட்டு இருப்பேன் ஏன்னா கல்யாணம் ஆனால் புதுசு இல்லையா அவ்வளோ தெரியல டூ தௌசண்ட் எயிட்டீனில் நான் வந்து செவன்டீனில் இந்தியாவுக்கு போய்ட்டு வந்த உடனே எனக்கு வந்து ஒரு செப்பரேஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப தோணாமிச்சது சார் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் இருக்குமே யாருமே இல்லையே ரொம்ப நான் வந்து ரொம்ப பேசுவேங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப பேசுவேன் ரொம்ப மிங்கிலாவேன் நான் வந்து எக்ஸ்ட்ரோபர்ட்டுன்னு சொல்லலாம் எனக்கு வ அண்ட் இங்கே வந்தால் டோட்டல் ஆப்போசிட் இல்லையா யாரும் இருக்க மாட்டா ஒன்றும் இருக்க மாட்டா எனக்கு ரொம்ப அழகியாக வந்துடுது ஸோ நான் சேஷம் சொன்னேன் இப்படி இருக்க முடியாது ஏன்னா ஷேஷன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க இப்போ இருக்கும் நெட்ஒர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஸோ இப்போவும் வரை இப்போ வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஆனால் எவ்வளோ டைம் தான் நான் அவர் கூட பேசின்னு இருக்க முடியும் அவருக்கும் வேலை இருக்கும் ரூம்க்குள்ளே போயாச்சுன்னா சாப்பிட்ட டைம் தான் வருவா இல்லை நான் லஞ்ச் எடுத்துன்னு போவேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வேலை தான் திரும்பியும் ஃபைவ் ஓ கிளாக் அவரோட டைம் முடியும் ஃபைவ்லேருந்து ஹீஸ் ஃப்ரீ பட் அது வரைக்கும் ஹில் பி ஒர்க்கிங் தோ ஹீஸ் அட் ஹோம் ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியும் தான் டிவி பார்ப்பேன் எவ்வளோ தான் வீட்டை க்ளீன் பண்ணுவேன் அப்போல்லாம் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் குட்டி உண்டு ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஸோ எனக்கு ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்டட் யாரானு இருக்கணும் எனக்குன்ட்டு எனக்கு ஒரு வேலை ஒரு யாரான்னு பார்த்துக்கணும் நான் வந்து எனக்கு ஒரு ரூம் ஆனால் அப்போது நாங்கள் வந்து பேபிக்காக நாங்கள் பிளான் பண்ணலை வி வாண்டட் டு நோ ஈச் அதர் ஸோ அதனால் அரேஞ்ச் மேரேஜ் தான் எனக்கும் ஷேஷனு அரேஞ்ச்னால அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுனால நான் வந்து ஐ டோல் ஷேஷ் ஒரு குழந்தைக்கு நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் நாங்கள் கூட இருந்து நாங்கள் வில் கெட் டு நோ இச் அதர் அதுக்கப்புறம் நாங்கள் குழந்தைக்கு பிளான் பண்ணலான்ட்டு ஸோ அப்போ குழந்தைவும் இல்லையா ஸோ எனக்கு நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து ஒரு பப்பியை வாங்க நாங்கள் வந்து பப்பி அடாப்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வாங்கிட்டு வரலாம் ஒரு ப்ரீடர்கிட்டேந்துட்டு அப்போது வந்த புதுசுங்க ஸோ எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நான் நிறைய எனக்கு நாலேஜ் இருக்குது பட் அப்போது அந்த டைமில் இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு அடாப்ஷன் சென்டர்ஸ் இருக்கும் அண்ட் குட்டி பப்பீஸ்லேருந்து லார்ஜ் டாக்ஸ் வரைக்கும் இருக்கும் எனக்கு அவ்வளோலாம் டு பி வெரி ஃப்ரேங்க் எனக்கு ஐடியா இருக்கலை அப்புறம் எனக்கு தெரிய வந்தது அடாப்ஷன் சென்டர்ஸ் இருக்குன்ட்டு ரெண்டு மூணு பிளேசஸில் வெஸ்ட் ஆர்ச்சேன் அவங்க சொன்னால் இல்லை இருக்குது பட் எல்லாமே ஃபோர் இயர்ஸ் டாக்ஸ் த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அடாப்ஷனுக்குன்னு சொன்னாங்க பிகாஸ் ஆஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் அ பப்பி ஒரு சடனாக த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் டாக்னால் இப்போது எனக்கு தெரிய இருக்குது நான் கண்டிப்பாக இன்னொன்று அடாப்ட் பண்ணது தான் போக போகிறோம் அடாப்ட் பண்ணிக்க தான் போகிறோம் பட் இப்போ எனக்கு இருக்கிற தைரியம் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் டாகை நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணி நாங்கள் வளர்க்கலான்ற இருக்கிற தைரியம் எனக்கு அப்போது இருக்கல எனக்கு வந்து குட்டி பப்பியை தான் வேணும் ஸோ அப்போது நான் வந்து அண்ட் வி எப்படின்னா எனக்கு எனக்கு இப்போது வேணும் அந்த மாதிரி இருந்தேன் நான் வந்து அவ்வளோ ஒரு ஐ ஜஸ் வாண்டட் சம்மன் அவ்வளோதான் ஸோ ஐ வாண்டட் அ பப்பி ஸோ அதனால நான் சேஷன் சொன்னேன் இவரும் சொன்னேன் ஓகேடி ஆமாம் வை நாட் ஹாவ் அ பாப்பி அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் டாக்ஸ்னால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தோம் எனக்கு வந்து அடாப்ஷன் சென்டர்ஸில் ஒன்றுமே கிடைக்கல எல்லாமே ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் இருந்தது ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒரு வெப்சைட்டில் ஏகேசின்ற வெப்சைட்டில் நாங்கள் பார்த்தோம் அங்கே பார்த்தா நிறைய இந்த மாதிரி லேப்ரடார்ஸ் ஜெர்மன் ஷெப்பர் கோல்டன் அட் இருந்தது அண்ட் ஃபைன்லி வி மெட் தியோ தியோவை நாங்கள் வந்து ஒரு வீடர் கிட்டே இருந்தால் வாங்கிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் டைம் அப்படி வாங்கிட்டு வருவேனா கண்டிப்பாக கிடையாதுங்க நான் அடாப்ஷனுக்கு தான் போவேன் அந்த டைம் அந்த சுச்சுவேஷன் அந்த நாலேஜ் தான் இருந்தது ஸோ பட் ஸ்டில் ஐ டோன்ட் ரிக்ரெட் ஐ லவ் தியோ எனக்கு தியோ வந்து ஒரு நாய் விட ஒரு அவனோட புள்ள அவனோட ஃபஸ்ட் போர்ன் சைல்டுனா தியோன்னு தான் சொல்லுவேன் இன்னைக்கு இருக்க எங்களோட நேம் போர்டில் கூட அவனோடய பேர் இருக்குது தெரியுமா ஸோ நான் வந்து நேம் போர்ட் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஷேஷன் அங்கே அங்கே போட்டிருக்கேன் அதான் பார்க்குறேன் ஷேஷன் ஸ்ரீவத்ஸா பிரீத்தி ராமானுஜன் தியோ ஸ்ரீவத்ஷா ஆர்னா ஸ்ரீவத்ஷா இன்ஃபேக்ட் ஆர்னோட பேர் நெக்ஸ்டில் தான் போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோ எனக்கு எனக்கும் சேஷனுக்கும் தியோன்னா ஒரு உயிர் விட ஜாஸினாங்க அவனை அவ்வளோ லவ் பண்ணுறோன்னு சொல்லலாம் டே டேக்கரில் போட்டு ஃபுல் சந்தோஷமாக இருக்கீங்களான்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து நெகட்டிவாக கேட்டிங்களா இல்லைன்னா பாசிட்டிவாக கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல ஆறுநாவது டே கேர் போட்டு எனக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸ் தாங்க ஆறுது லிட்ரலாக ஒரு ஃபோர் டேஸ் தான் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஃபோர்த் டே டே கேர் போயிருக்கா அந்த த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எனக்கு ரொம்ப வந்து இட்ஸ் நாட் தட் ஆன் டே கே போட்டாச்சு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் வந்து உட்காந்து படுத்துக்க போகிறேன் இல்லை நான் டிவி பார்க்க போகிறேன் அப்படிலாம் இருக்காது அவளை பய சொல்லி வீட்டில் கால் வச்சதுமே என் மைண்டை வந்து தாட்ஸ் எல்லாம் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சரி நெக்ஸ்ட் என்ன வேலை இருக்குது நெக்ஸ்ட் என்ன வேலை இருக்குது ஓகே இது இருக்கலாமா இது வந்து தோ துணி துவைக்கலாமா மடித்து வைக்கலாமா இந்த ரூமு க்ளீன் பண்ணலாமா அதுதான் ஓடும் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் லிட்டராக நான் வந்து பறப்பேன் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை எதுவானு பண்ணிகிட்டு இருப்பேன் டு பி ஃப்ரெண்ட் நான் உட்காரவே மாட்டேன்

அண்ட் அவள் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டா நாங்கள் வந்து ஒரு ரூல் பண்ணியிருக்கோம் வீட்டில் நீ இங்கிலீஷில் கண்டிப்பாக இந்த ஊர் குழந்தைகள் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க பட் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக கனடா இல்லைனா தமிழ் தெரிஞ்சுருக்கணும்ட்டு ரொம்ப ஆசை ஆசை விட தி ஹாவ் டு லேர்ன் தியர் மதர் டங் இல்லைனா கொலோக்கியல் லாங்குவேஜ் தான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில் கொலோக்கியல் லாங்குவேஜ் ஸோ இதர் தமிழ் இல்லைன்னு கனடா போத் த லாங்குவேஜ் இஸ் வெரி மச் ஃபைன் ஸோ நான் வந்து சேஷனோட தமிழ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தமிழ் அவரை வந்து மைசூர் சேர்ந்த தமிழ் ஸோ அவங்களோட ஸ்லாங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தமிழ் தான் நான் பேசுவேன் அம்மா வந்து திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்துருக்காங்க ஸோ ரொம்ப பியோர் தமிழாக இருக்கும் ஸோ அதனால நான் வந்து சொன்னேன் அந்த தமிழ் இந்த தமிழ் எனக்கே அரைக்குற பெங்களூர் தமிழ் தான் தெரிஞ்சிருக்கு எல்லா தமிழும் சேர்ந்து அவ்வளோ குழப்பறது வேண்டாம் நாங்கள் வந்து கனடாலே பேசலாம் ஸோ ஹீஸ் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள் வித் கனடா என்ன அவரோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நான் வந்து பெங்களூரில் பிறந்து வாழ்ந்ததுனால அப்பாவுக்கும் நல்ல கனாக தெரியும் அண்ட் சேஷன் ஆஃப்கோர்ஸ் அவரோட ஃபேமிலி மெஜாரிட்டி கனடா தான் ஸோ அதனால எனக்கும் நல்ல கனடாக தெரியும் ஸோ நாங்கள் வந்து வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கனடா தானே இங்கே பேசுவோம் அண்ட் அம்மா அப்பா கூடலாம் நான் தமிழ் பேசுவேன் ஆனால் அவளுக்கானால் ரொம்ப நல்லா தமிழ் புரியும் சில வார்த்தைகள் அவள் தமிழில் பேசுவாள் சில வார்த்தைகள் அவள் வந்து கண்ணால் பேசுவாள் இப்போ வந்து நாங்கள் சொன்னோம் டே கேர் போ போயிட்டு வந்து மூணே நாளுங்க மூணாவது நாள்லேருந்து எனக்கு வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா ஸோ நான் சொன்னேன் எனக்கு ஒரு செகண்டுக்கு பயம் வந்துடுது என்னடா இது ரொம்ப இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாலே எங்களோட எங்களோட பாஷை போயிடுமோன்ட்டு ரொம்ப பயம் வந்தது உங்களுக்கு வேணா அது கேட்க சிலியா இருக்கலாங்க ஆனால் இந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது நீங்கள் ரிலேட் பண்ண முடியும் ஸோ நான் சொன்னேன் ஆறுனா பாரு நீ வந்து ஸ்கூலில் இங்கிலீஷ் பேசிக்கோ ஆனால் அம்மாவுக்கு வந்து இங்கிலீஷ் புரியவே புரியாதுடா நீ எவ்வளோ பேசுனோ அம்மாவுக்கு புரியாது நீ வந்து த த காண தான் நான் காணால் சொல்லுவேன் ஸோ அவளுக்கு எப்படி புரியும்ன்ட்டு எனக்கு தெரியலங்க ஆனால் அவளும் வந்து இப்போ காணலாம் பேச ஆரம்பிச்சிடுவான் நிறைய வேர்ட்ஸ் அவள் வந்து கனலை பேசுகிறா ஸோ அது ஒரு நல்ல சேஞ்ச் தெரியறது அவகிட்டேருந்து அண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் விளாடினோன்னா எடுத்து வைக்கிறது க்ளீனாக வச்சுக்கிறது அது ஒரு ரொம்ப நல்ல சேஞ்ச் அண்ட் அவள் வந்து தன்னால் சாப்பிட ஆரமிச்சிட்டா டேக்கரில் ஸோ அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தா நீட்டாக அவள் அவள் தெரியும் அவன் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க எங்களுக்கும் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து பார்ப்பேன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்க்குறப்போ எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் டைம்தான் நான் பார்ப்பேன் வேற டைம்ல பாக்க மாட்டேன் அப்ப எனக்கு நல்லா தெரியும் அவ உட்காந்து சாப்பிட்டு சோ எனக்கு ஒரு சந்தோஷம் ஓகே இவ வந்து ஷீஸ் இண்டிபெண்ட் அவ சாப்பிட முடியும் வீட்டுல வந்தோடனே அவ சாப்பிடலாம் ஆனா எனக்கு மனசு கேட்காது ஏன்னா அப்பதானே கொஞ்சம் நான் ஊட்டி விட்டுருவேன் ஊட்டி ஒரு எக்ஸ்ட்ரா வாய் போனா அவளுக்கு தெரியாது இல்லையா அதனால அவளுக்கு நான் வந்து வந்த உடனே கொஞ்சம் விளாட்டு காமிச்சு ஒரு தூங்க பண்ணி வச்சிருவேன் ஏந்த உடனே கொஞ்சம் விளாட்டு காமிச்சு அப்படியே ஊட்டி விட்டுருவேன் சோ அதனால ஒரு கொஞ்சம் தைரியம் ஓகே ஸோ ஷீ கேன் ஈட் பை ஹர் செல்ஃப் அண்ட் எங்கேயான வெளில போனால் கூட எனக்கு வந்து ஐயோ இவ்வளோ ஊட்டி விடணுமே இவ்வளோ சாப்பிட மாட்டாலே அந்த பயம் இருக்காது அது ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிய வந்தது இன்னொன்று என்ன தெரியுமா நம்ம ஊரில் இருந்தோன்னா கதவு திறந்தாலே போதும் நிறைய பேர் வந்து போயின்ட்டு இருப்பாங்க ஸோ இன்ட்ராக்ட் மிஸ் ஆகுதுன்ட்டு அந்த பேச்சே வராது பட் இந்த ஊரில் கதவு திறந்தால் ஒரு ஈக்காக கூட இருக்காது ஸோ அண்ட் அக்கம் பக்கம் குழந்தையில இருந்தால் கூட நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் எவ்ரிடே அவங்க கூட போய் நாங்கள் விளாட முடியுமா அது வந்து ஒரு டவுட்டு தான் ஏன்னா அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும் நிறைய பேர் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸோ அந்த டைம் நாங்கள் வந்து ஈவினிங் போய் விளாடினோன்னா அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்ன்ட்டு எனக்கு ரொம்ப அந்த ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்ன்ட்டு ஸோ அந்த பயத்தில் நான் வந்து அவ்வளோ கூட்டின்னு போகமாட்டேன் இந்த வீட்டுக்கு போகலாம் நெய்பர் வீட்டுக்கு போகலான்ட்டு ஸோ அதே கட் ஆகிடும் இல்லையா அங்கே இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஐயோ இன்ட்ராக்டே பண்ண மாட்டேங்கிற இருந்தது அவளோட கொ டே கேரில் இப்போ போட்டு போ டே கேர் போனால் எனக்குறோம் ரொம்ப நல்லா சேஞ்ச் தெரியுது அவள் வந்து எவ்ரிடே அவரோட கு ஃப்ரெண்ட்ஸ் கூட குட்டி குட்டி நான் கேமராலேருந்து பார்ப்பேன்லையா ஸோ நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவா அண்ட் ஷேர் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக வந்திருக்கு சில பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்தியன்ஸ் இருக்காங்களா இல்லைன்னா தமிழ் தெரிஞ்சவங்க கன்னடா தெரிஞ்சவங்க இருக்காங்களான்ட்டு ஆமாங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க இருக்கிற கம்யூனிட்டி எப்படின்னா நிறைய தெலுங்குக்காரங்க இருக்காங்க நிறைய கனடா பேசுகிறவங்களும் இருக்காங்க தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஃபார் எஸ்பெஷலி தீபா தீபாவளி நான் கணேஷா ஃபெஸ்ட் இது என்ன புள்ளியார் சதுர்த்தி கணேஷா அப்பா அது வந்துடுதுன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு நீங்கள் நம்பிடுவீங்க அவ்வளோ ஜே ஜேன்ட்டுருக்கும் எல்லா பக்கமும் கணேஷா வந்து காரில் தூக்கிட்டு வந்து எல்லா வீட்லையும் வந்து இது பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணி மங்களார்த்தியெல்லாம் பண்ணி எடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இந்தியாவில் இருக்கிறது இந்தியாவில் இல்லைன்ட்டு நான் அந்த தாட்டே மறந்துருவோம் ஸோ ரொம்ப நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க இங்கே எங்கள் கேட்டிருந்தீங்க அம்மா அப்பா இல்லைன்னா மாமியார் மாமனார் வராங்களான்ட்டு ஆமாங்க நெக்ஸ்ட் இயர் ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா வரதா இருக்கு அண்டு பெரியமா பெரியமாக வரலாம் தெரியல பார்க்கலாம் எல்லா கொஷன்ஸும் கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்குறேன் இன்னொரு வீடியோ கூட அண்டில் தன் இஸ் பை ஃப்ரம் ஃப்ரீ தி அண்ட் தியோ பாய்